மக்கள் பலரும் பரவலா பயன்படுத்துற அழகு பொருட்கள்ல ஒண்ணுதான் முல்தானி மெட்டி. இந்த முல்தானி மெட்டியை பயன்படுத்திட்டு வர்றது மூலமா முகத்துல இருக்க சுருக்கங்களும் பருக்களும் மறைஞ்சு முகம் பொலிவாவும் அழகாவும் மாறுது. இந்த முல்தானி மெட்டியை எப்படி பயன்படுத்துறது வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் முல்தானி மெட்டியோட 1 ஸ்பூன் தயிர் மற்றும் 1 ஸ்பூன் வெந்நீர் சேர்த்து பேஸ்டா எடுத்துக்கிட்டு வாரத்துல 2 முறை முகத்துல பயன்படுத்திட்டு வந்தோம்னா முகத்துல இருக்க பருக்கள் மறைய ஆரம்பிக்கும். 1 ஸ்பூன் முல்தானி மெட்டிக்கு 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்த்து கலந்துக்கிட்டு அந்த பேஸ்ட் பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்மத்துல காணப்படுற சுருக்கங்கள் மறையும். 2 ஸ்பூன் முல்தானி மெட்டியோட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு வெந்நீர் கலந்து கிடைக்கிற அந்த பேஸ்ட பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்மத்துல காணப்படுற முகப்பருக்கள் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். 2 ஸ்பூன் முல்தானி மெட்டிக்கு 1 ஸ்பூன் தேன் மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கிடைக்கிற அந்த பேஸ்ட பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்மத்துல காணப்படுற மென் கோடுகள் மறைஞ்சு இளமை தோற்றம் திரும்பும். சார்கோலோட முல்தானி மெட்டிய சம அளவுல எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பேஸ்டா எடுத்துக்கிட்டு அதை சர்மத்துல அப்ளை பண்ணிட்டு வர்றது மூலமா நாளடைவுல பருக்கள் சுத்தமா மறைஞ்சு முகம் பொலிவா மாறும். 2 ஸ்பூன் முல்தானி மெட்டியோட 2 ஸ்பூன் பால் சேர்த்து அந்த பேஸ்டை முகத்துல பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்மம் மிருதுவாகவும் பொலிவாகவும் மாறும். 2 ஸ்பூன் முல்தானி மெட்டியோட 1 ஸ்பூன் கற்றாழை சேர்த்து அந்த கலவைய முகத்துல பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்ம வறட்சி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை போக்குறதுக்கு உதவுது. கிரீன் டீ தூளோட முல்தானி மெட்டிய சம அளவுல எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கரைச்சிட்டு அந்த பேஸ்டை சர்மத்துல பயன்படுத்திட்டு வரனால சர்மம் பொலிவாகவும் அழகாகவும் மாறும்.